الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبد الله ورسوله. أما بعد، அன்பிற்குரிய சகோதரர்களே, வாரிசுரிமை சட்ட தொடரில் இன்றைய தினத்தில் பேத்தி, அதாவது இறந்தவருடைய மகனின் மகள், இறந்தவருடைய மகனின் மகள் பேத்தி, பேத்திக்குரிய பங்கு என்ன என்பதைத்தான் இன்றைய தினத்தில் நாம் விளக்க இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, பேத்தியை பொறுத்த வரைக்கும், இதுக்கு முன்னால் பேரனை பற்றிய விளக்கம் உங்களுக்கு சொல்லப்பட்டது. பேத்தியை பொறுத்த வரைக்கும் இறந்தவருடைய சொத்தில் பங்கு உள்ளவராக அவர் வருவதாக இருந்தால் இறந்தவருக்கு ஆண் பிள்ளைகள் இருக்கக்கூடாது. இது முதலாவது கண்டிஷன், இறந்தவருக்கு ஆண் பிள்ளைகள் இருக்கக்கூடாது. இறந்தவருக்கு ஆண் பிள்ளைகள் யாராவது ஒருவர் இருப்பாரானால், அது இந்த பேத்தியினுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த பேத்தியினுடைய தந்தை இறந்து அவருடைய இறந்தவருடைய வேறு மகனாக இருந்தாலும் சரி, விளங்கச்சா? அப்போ எனவே தன்னுடைய தந்தையோ அல்லது தனது சாச்சாமார்களோ பெரியப்பாமார்களோ யாராவது ஒருவர் இருக்கும்போது இறந்தவருடைய பேத்தி என்ன செய்ய மாட்டா, பங்கில் வரமாட்டார்கள். அப்போ பங்கில் வருவதாக இருந்தால் முதலாவது இறந்தவருக்கு ஆண் பிள்ளைகள் யாரும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சரி, பெண் பிள்ளைகள் இருந்தால், பெண் பிள்ளைகள் இருக்கும்போது பேத்தி பங்கில் வருவாங்க. பெண் பிள்ளை இருக்கும்போது பேத்தி என்ன செய்வாங்க, பங்கில் வருவார்கள். ஆனால் இறந்தவருக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்தால்தான் பேத்தி பங்கில் வருவாள். இறந்தவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ பேத்தி பங்கில் என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். அப்போ பாருங்கள், பேத்தி பங்கில் வருவதாக இருந்தால் மார்க்கம் சொல்லக்கூடிய நிபந்தனை என்ன? முதலாவது நிபந்தனை, இறந்தவருக்கு ஆண் பிள்ளைகள் யாரும் இருக்கக்கூடாது. இரண்டாவது நிபந்தனை என்ன? இறந்தவருடைய பெண் பிள்ளைகள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள், ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் பெண் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் அப்போதும் பேத்தி என்ன செய்ய மாட்டார், பங்கில் வரமாட்டார். பேத்தி என்று சொல்லும்போது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும், இறந்தவருடைய ஆண் பிள்ளையினுடைய மகள்தான் பங்குக்குரியவர். அப்போ இறந்தவருடைய பெண் பிள்ளையின் மகள், அதுவும் பேத்தி தானே, அந்த பேத்தி பங்கில் என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். அப்போ அதை நாங்கள் சென்ற வாரம் என்ன செய்தோம், விலக்கி சொல்லிவிட்டோம். அப்போ பேத்திக்கு பங்கு கிடைக்கிறதா இருந்தால் அதற்குரிய கண்டிஷன் என்ன என்று தான் முதல்ல விளங்கணும். இறந்தவருக்கு மகன் இருக்கக்கூடாது, அப்போ தான் பேத்திக்கு பங்கு வரும். இறந்தவருக்கு மகன் இருந்தால் ஹலாஸ், பேத்திமார் 100 பேர் இருந்தாலும் ஒரு பேத்திக்கும் பங்கு இல்லை, ஒரே ஒரு மகன் தான் ஈகார்னு வைங்க. இறந்தவருக்கு 10 புள்ளை, அந்த 10 பிள்ளைக்கும் 10 புள்ளைன்னு வைங்கனே, 10 பிள்ளைக்கும் 10 புள்ளை என்னாச்சு, 100 பிள்ளைகள் ஆச்சு. ஆனால் இறந்தவருடைய 10 பிள்ளைகளில் 9 பிள்ளைகள் மூத்தாயிட்டாங்க, இருக்கிறது ஒரே ஒரு மகன் தான். இந்த ஒரு மகன் போதும் அந்த பேத்தி லிஸ்ட்டு அவ்வளவும் என்ன செய்கிறதுக்கு, இல்லாமாக்கிறதுக்கு. அப்போ எனவே இறந்தவருக்கு மகன் இல்லாவிட்டால் தான் பேத்திக்கு பங்கு. இரண்டாவது என்ன சொன்னோம், இறந்தவருக்கு பெண் பிள்ளைகள் ஒன்றுக்கு அதிகமானவர்கள் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு பெண் பிள்ளை இருந்தால் பேத்தி பங்கில் வருவாள். அதை நாங்கள் பிறகு சொல்லுவோம் பங்கை சொல்லும்போது. சரி, இப்போ சொல்லப்பட்ட நிபந்தனைக்கு உட்பட்டு ஒரு பேத்தி வந்து விட்டான்னு வைங்க, இறந்தவருக்கு யாருமே இல்லை, ஆம்பளை பிள்ளைகள் யாரும் இல்லை, பொம்பளை பிள்ளைகளும் யாரும் இல்லை. இப்போ ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்று இறந்தவருக்கு யாருமே இல்லாவிட்டால் இந்த பேத்தி மகளுடைய ஸ்தானத்துக்கு வந்துடுவான். பேத்தி எந்த ஸ்தானத்துக்கு வந்துடுவான், மகளுடைய இடத்துக்கு வந்துவான். மகளுக்கு என்ன பங்கு கிடைக்கும், ஒரே ஒரு மகளாக இருந்தால் தந்தையினுடைய சொத்தில் பாதி அவருக்கு இருக்குது. ஒரே ஒரு மகளாக இருந்தால் தந்தையினுடைய சொத்தில் பாதி இருக்கிறது, அதே பங்கு இந்த பேத்திக்கு வந்துடும். பேத்தி ஒரு ஆள் மட்டும்தான் இறந்த அப்பாவினுடைய பேத்தியாக இருக்கிறார், வேறு யாருமே குடும்பத்தில் என்ன இந்த லிஸ்ட்டில் பிள்ளைகள் லிஸ்ட்டில் வேறு யாரும் இல்லை. இப்போ இறந்தவருக்கு மனைவி இருக்கலாம், இறந்தவருக்கு தந்தை இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இறந்தவருக்கு பிள்ளைகள் என்ற லிஸ்ட்டில் யாரும் இல்லாமல் இந்த பேத்தி மட்டும்தான் இருக்கிறான்னு சொன்னால் இந்த பேத்திக்கு வந்து சொத்தில் அரை பகுதி என்ன செய்யும், கிடைக்கும். யாருடைய அந்தஸ்துக்கு வாரா, மகளுடைய அந்தஸ்துக்கு வந்துடுறான். சரி, இந்த பேத்திமார் ஒன்றுக்கு அதிகமானவர் இருந்தாலும் வைங்க, பேத்திமார் ஒன்றுக்கு அதிகமானவர்கள் இருந்தால் அப்போ என்ன நடக்கும், ரெண்டு மகள் இருந்தால் என்ன சட்டமோ அந்த சட்டத்துக்கு இவங்க வந்துடுவாங்க. ரெண்டு மகள் இருந்தால் சொத்தில் 3/2 என்ன செய்யும், 3/2 பகுதி பெண் பிள்ளைகளுக்கு போகும். இப்போ பெண் பிள்ளைகள் இல்லை, ஆண் பிள்ளைகளும் இல்லை, பேத்திமார் ஒன்றுக்கு அதிகமானவர்கள் இருக்கிறார்கள், 2 அல்லது 2 விட கூட இருக்கிறாங்கண்டா, மகளுடைய ஸ்டேஜுக்கு என்ன செஞ்சுவாங்க, இவங்க வந்துடுவாங்க. சொத்தில் மொத்த சொத்தில் 3/2 பகுதி, இப்போ மொத்த சொத்து ஒரு 1.5 லட்சம்டா, அதில் 1 லட்சம் என்ன செஞ்சிடும், பேத்திமாருக்கு போயிடும். ஏ 3/2 பகுதியை இந்த பேத்திமார் எடுப்பாங்க. சரி, இறந்தவருக்கு பேரனும் இருக்கிறார் பேத்தியும் இருக்கிறார் என்றால்,
இறந்தவருக்கு பிள்ளைகள் இல்லை, ஆம்பளை பிள்ளையும் இல்லை பொம்பளை பிள்ளையும் இல்லை என்றால் பேரன் பேத்திமார் ரெண்டும் மிக்ஸாக இருக்கிறாங்கண்டா. எப்படி ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் இருந்தால் ஆணுக்கு இரண்டு பெண்ணுக்கு ஒன்று வீதம் பங்கு பிரிக்கப்படுமோ அதே மாதிரி இப்போ பேரன் பேத்திமாருக்கு இடையில் என்ன செய்யப்படும், பங்கு பிரிக்கப்படும். பேரன் ஒருவர் இருக்கிறார், பேத்தி ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் பேரனுக்கு ரெண்டு மடங்கும் பேத்திக்கு ஒரு மடங்கும். அவர் விட்டுட்டு போன மொத்த சொத்துமே 1.5 லட்சம் என்று சொன்னால் பேரனுக்கு 1 லட்சமும் பேத்திக்கு என்ன செய்யப்படும், 50,000 வழங்கப்படும். அப்போ எனவே பேத்தி வந்து தனியாக வருகின்ற போது மகளை போன்று பாதி எடுப்பார். அவங்க ரெண்டு பேர் வந்தாங்கன்னு சொன்னால் மகள்மார் ரெண்டு பேர் வந்தால் 2/3 எடுக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, 2/3 எடுப்பாங்க. பேரனும் பேத்தியும் மிக்ஸ் ஆகி வருகின்ற போது எப்படி மகனும் மகளும் மிக்ஸ் ஆகி வந்தால் ஆண் பிள்ளைகளுக்கு 2 பகுதி பெண் பிள்ளைகளுக்கு 1 பகுதி என்ற சட்டமோ அந்த சட்டம் என்ன செய்யும், வரும். இப்போ நாம் சொல்கிற சட்டம் இறந்தவருக்கு ஆண் பெண் பிள்ளைகள் இல்லாத நிலையில் இல்லைங்கச்சா. சரி, இறந்தவருக்கு ஆண் பிள்ளை இருந்தால் பேத்திக்கு பங்கு இல்லை, அது சொல்லிட்டேன் நாங்கள். சரி, இறந்தவருக்கு பெண் பிள்ளை மட்டும் இருக்கிறது, பேத்தியும் வந்திருக்கிறார். இப்போ என்ன சட்டம், இறந்தவருக்கு பெண் பிள்ளையோடு பேத்தி வந்தால் நம்ம சொன்னோம் பெண் பிள்ளைகள் 1க்கு மேற்பட்டவராக இருந்தால் பேத்தி அவுட், அவங்களுக்கு பங்கு இல்லை. சரி, ஒரே ஒரு பெண் பிள்ளை மட்டும்தான் இருக்கிறார் இறந்தவருக்கு, பேத்தியும் வந்திருக்கிறார்கள் என்றால் அந்த பெண் பிள்ளைக்கு ஆஃப் பங்கு போகும். ஏன், தனியே வந்தால் பொம்பளை பிள்ளைக்கு ஆஃப் தானே. இந்த பேத்திக்கு என்ன செய்வார்கள், 1/6 பங்கை வழங்குவார்கள். பேத்திக்கு என்ன வழங்கப்படும், 1/6 வழங்கப்படும். சகோதரர்கள், அல்லாஹு தஆலா குர்ஆனில் யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிஸ்ஸகரி மிஸ்லு ஹத்தில் உன்சையைன், அதாவது மீராசுனுடைய ஆயத்தை ஆரம்பித்து சொல்லும் போதே அல்லாஹ் பிள்ளைகளுடைய சட்டத்தை தான் சொல்கிறான். ஆண் பெண் பிள்ளைகள் இருந்தால் ஆண் பிள்ளைக்கு 2 மடங்கு பெண் பிள்ளைக்கு 1 மடங்கு, இதை தான் அல்லாஹ் முதல்ல சொன்னான். பிறகு என்ன சொன்னான், ஃப இன்கானத் வாஹிதன் ஃபலஹன் நிஸ்ஃபு, பெண் பிள்ளை வந்து திஸ்னதைனி, அவர்கள் 2 பேராக இருந்தால், 2க்கு அதிகமானவர்களாக இருந்தால், பெண் பிள்ளைகள் 2க்கு அதிகமானவர்களாக இருந்தால் சொத்தில் என்ன செய்யணும், 3/2 கொடுக்கணும். ஒரே ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் சொத்தில் பாதியை கொடுக்கணும். இதுதான் அல்ல ஆரம்பத்தில் சொன்ன சட்டம். அந்த மீராசுனுடைய முதல் ஆயத்தை எடுத்து பாருங்கள், இந்த சட்டத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான், ஆண் பெண் பிள்ளைகளுக்குரிய சட்டத்தை சொல்கிறான். இப்போ பேரன் பேத்தி வந்து இதே சட்டத்துக்குள்ளே அடங்கிடுவாங்க. இந்த ஆயத்துக்குள்ளே பேரன் பேத்திமார் என்ன செய்கிறாங்க, உலமாக்களுடைய ஏக மனதான கருத்து என்ன, பெண் பிள்ளை இல்லாவிட்டால் பேத்தி அந்த இடத்துக்கு வருவாள், ஆண் பிள்ளை இல்லாவிட்டால் பேரன் அந்த இடத்துக்கு என்ன செய்வார், வருவார். அப்போ அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகள் என்று சொன்னதில் எப்படி நேரடி பிள்ளைகள் அடங்குவார்களோ அதே போன்று பேரன் பேத்திமார்களும் அவர்கள் இல்லாத போதே செய்து விடுவார்கள், அந்த இடத்துக்கு வந்துடுவார்கள். அப்போ எனவே முதல் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த சட்டம் பேரன் பேத்தியையும் என்ன செய்து அடக்குது. ஆனால் இல்லாமல் இருந்தால் இருந்தால் என்ற சட்டத்தை நாங்கள் விளக்கி சொல்லிட்டோம், சரிதானே. ஆண் பிள்ளை இருக்கும்போது பேத்தி பேரன்மார் யாரும் என்ன செய்ய முடியாது, பங்கில் வர முடியாது. பெண் பிள்ளை இருந்தால் என்ன செய்வார்கள், பேத்தி வருவார்கள். எப்போ வருவார்கள், பெண் பிள்ளை 1ஐ விட அதிகமாக இல்லாத போது. அப்போ ஒரே ஒரு பெண் பிள்ளை இருந்தால் அதோடு பேத்தி வந்தால் அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஆஃப் கொடுப்பாங்க, பெண் பிள்ளைக்கு ஆஃப் கொடுக்கப்படும், பேத்திக்கு 1/6 என்ன செய்யப்படும், வழங்கப்படும். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அதாவது அபு முஸல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து ஒருவர் வந்து ஒரு மசாலா கேட்குறார், ஒரு சட்டம் சொல்கிறார், ஒருவர் இறந்து விட்டார், அவருக்கு பெண் பிள்ளை ஒன்று இருக்கிறது, அவருக்கு ஒரு பேத்தி அதாவது அவருடைய மகனின் மகள் ஒருவர் பேத்தி ஒருவர் இருக்கிறாள், அதே போன்று அவருக்கு சகோதரி ஒருவரும் இருக்கிறார்கள் என்று சொல்லி எப்படி சொத்தை பிரிக்கிறதுன்னு கேட்டாங்க. அப்போ அபு முஸல் அஷ்அரி சொன்னாங்க, பெண் பிள்ளைக்கு ஆஃப் கொடுக்கணும், பொம்பளை புள்ள ஒன்றாக இருந்தால் அவக்கு ஆஃப் கொடுக்கணும், சகோதரிக்கும் பங்கு ஆஃப் தான் சொல்லப்படுகின்றது, எனவே சகோதரிக்கும் மற்ற ஆஃபை கொடுக்கணும். அப்போ பேத்திக்கு அவக்கு ஒன்றும் கிடையாதுன்ட்டாங்க. பேத்திக்கு என்ன, அவக்கு ஒன்றும் கிடையாது, மொத்தத்தை ஆஃப் ஆஃப் ரெண்டாக பிரித்து கொடுத்தா ஒன்றும் பேலன்ஸ் இல்லையே. அப்போ சொல்லி போட்டு என்ன செய்கிறாங்க, இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடத்துல போய் நீங்கள் என்ன செய்யுங்க, இதை சொல்லுங்கள், நான் சொன்ன கருத்துக்கு அவர் என்ன செய்வார், அவர் உடன்படுவார் என்ற மாதிரி சொல்லி கேட்டு வந்தவரை அனுப்பி வைக்கிறாங்க. தாரு அபு முஸல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு. அப்போ அங்கே போய் இப்னு மசூர் அல்லாஹ் இடத்துல போய் அவர் சொல்கிறார், நான் போனேன் அபு முஸல் அஷ்அரி இடத்துல, இப்படி ஒரு பெண் பிள்ளையும் பேத்தியும் ஒரு சகோதரியும் இறந்த ஒருவருக்கு இருக்கிறாரு, சொத்தை எப்படி பிரிக்கிறதுன்னு கேட்டோம், அவர் பெண் பிள்ளைக்கு ஆஃப் கொடுக்கணும்,
பேத்திக்கு அதாவது சகோதரிக்கு ஆஃப் கொடுக்கணும், பேத்திக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சட்டம் சொல்லிட்டாரு, உங்கள்கிட்டையும் போய் கேட்டுக்கொள்ள சொன்னாருன்னு சொன்னார். நிஜா பாருங்கள் உலமாக்களுடைய ஒழுக்கத்தை. நான் சொன்னால் சரி இல்லைங்கச்சா, அதுக்கு அங்கால வேறு யாருடைய கருத்தை என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது என்று இல்லாமல் தான் சட்டத்தை சொல்லிவிட்டு என்னை விட கற்ற ஒருவர் இருக்கிறார், நீங்கள் அவர்கிட்டையும் போய் கேளுங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. இல்லைங்கச்சா இப்போ என்ன சொல்லப்படுது, வேறு யார்கிட்டையும் கேட்டுறாதீங்கன்னு சொல்லி, வேறு யார்கிட்டையும் கேட்டுறாதீங்க. சரி இப்போ அபு இப்னு மசூத் அவங்கள்ட்ட வந்த உடனே அவங்க இதை கேட்டோன்னு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, சொன்னாங்க இதன் கது தலல்து தலாலம் வைதா, சொன்னாங்க அவர் சொன்ன மாதிரி நானும் தீர்வு சொன்னால் நான் தூரமான வழிகேட்டில் போய்விடுவேண்டாங்க. ஏன் சொன்னாங்க, அக்கதி ஃபீஹி பிமா கதா ஃபீஹி ரசூலுல்லா, இதே மசாலா இதே சட்டம் நபி அவர்களிடம் கேட்கப்பட்டது, அவங்க என்ன தீர்ப்பு சொன்னார்கள் என்பதை நான் சொல்கிறேன். நபிகிட்ட கேட்கும் எப்படி தீர்வு சொன்னாங்க தெரியுமா, அந்த பெண் பிள்ளைக்கு ஆஃப் கொடுக்க சொன்னாங்க. பெண் பிள்ளைக்கு என்ன சொன்னாங்க, ஆஃப் கொடுக்க சொன்னாங்க. இப்போ உதாரணமாக ஒரு 1.5 லட்சம் என்று சொன்னால் 75 என்ன பெண் பிள்ளைக்கு, பேத்திக்கு 6 ல் 1 கொடுக்க சொன்னாங்க. பேத்திக்கு என்ன 6 ல் 1 வழங்க சொன்னார்கள். அப்போ என்னாச்சு, 1 லட்சம் 1.5 லட்சம் சொன்னால் 25 என்ன செய்யணும் பேத்திக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. எஞ்சியதை சகோதரிக்கு கொடுக்க சொன்னார்கள். எஞ்சியதை எவ்வளோ பேலன்ஸ் ஆகும், 50 பேலன்ஸ் ஆகும். எஞ்சியதை சகோதரிக்கு கொடுக்க சொன்னார்கள். இதுதான் நபி அவர்கள் சொன்ன முறை என்று சொன்னார்கள். இதுதான் நபி அவர்கள் சொன்ன முறை சகோதரர்களே. அப்போ பேத்திக்கு வந்து ஒரே ஒரு மகளோடு வரும்போது 6 ல் 1 பங்கு இருக்கிறது என்பதை இந்த ஹதீசன் செய்கின்றது சொல்கிறது புகாரியில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி அப்போ எனவே பேத்தி பங்கில் வர்றதா இருந்தால் பெண் பிள்ளைகள் ஒருவர் இருந்தால்தான் வர முடியும்னு சொல்கிறோம். 1க்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகள் இருந்தால் அவருக்கு அவங்களுக்கு சொத்தில் 2/3 என்ன செஞ்சிடும் போயிடும். இந்த பேத்தி என்ன செஞ்சிருவா, பங்கு இல்லாதவளாக ஆகிவிடுவாள். ஆனால் ஒரு எக்ஸெப்ஷன் உலமாக்கள் சொல்கிறாங்க, ஒரு விதிவிலக்கு உண்டு இந்த இடத்துல. பெண் பிள்ளைகள் 2 பேராக வரும்போது பேத்திக்கு பங்கு இல்லாமல் போயிடும் அப்படித்தானே. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் பேத்திக்கு பங்கு வந்துடும்ன்றாங்க. என்ன சந்தர்ப்பம், இந்த பேத்தியுடைய இடத்துல இன்னொரு பேரனும் இருந்தாண்டு வைங்க, என்ன பேரன் வந்து மகண்ட ஸ்தானத்தில் வரக்கூடியவன் அப்படியா இல்லையா, பேரனுடைய சக்தி என்ன, அவன் மகனுடைய ஸ்தானத்தில் என்ன செஞ்சிருவான் வந்துடுவான். அப்போ எனவே ஆண்கள் தான் தடுக்க முடியுமே அன்றிய ஆம்பளை பிள்ளைய பெண்கள் வந்து ஆம்பளை பிள்ளை என்ன செய்யலாது தடுக்க இயலாது. அப்போ எனவே 2 மகள்மார் இருக்கிறார்கள், இந்த 2 மகளோடு சேர்த்து பேத்தி வந்தால் பேத்திக்கு பங்கு இல்லை, பேத்தியோட ஒரு பேரனும் இருந்துட்டான்னு வைங்க, அப்போ இந்த பேத்திக்கு என்ன செய்யும் பங்கு வரும். ஏன், இந்த மகனை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஆகிறத எடுக்கிறாள். இப்போ என்ன பேலன்ஸ்ன்னு பார்க்கணும், இவனுக்கு 2 மடங்கு அவக்கு 1 மடங்கு கொடுக்கணும். பேத்திக்கு என்ன செய்யணும், ஆண் பிள்ளை எடுக்கக்கூடிய இந்த பேரன் எடுக்கக்கூடிய 2 பங்கினுடைய 1 பங்கு என்ன செய்யணும் பேத்திக்கு இப்போ கொடுக்கணும். அப்போ பாருங்கள், பெண் பிள்ளை 2க்கு 2 2 விட அதிகமாக இருந்தால் பேத்திக்கு சான்ஸ் இல்லைன்னு சொன்னோம் சரியா. ஆனால் அந்த பேத்தியோடு பேரன் ஒருவர் வந்தால் அப்போது அந்த பேத்திக்கு என்ன செஞ்சிடும் பங்கு கிடச்சிடும். அதனால் இந்த பேரனுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க உலமாக்கள், அஹுன் முபாரக்குன்னு சொல்லி, இவர் பரக்கத்தான ஒரு சகோதரன்னு சொல்லி. சரிங்கச்சா, ஏன் இவன் வந்ததால் என்ன நடந்துட்டு அவக்கு பங்கு கிடச்சிட்டு, இவன் இல்லைன்னு வைங்க 2 பெண் பிள்ளைகள் வந்து பேத்தியை அவுட் ஆக்கிடுவாங்க, பேத்தியை வந்து பங்கு பெறாதவர்களாக ஆக்கி விடுவார்கள். சரி சகோதரர்களே, அப்போ பேத்திக்குரிய பங்கு என்ன, முதலாவது எப்போ வருவார்கள் என்பதை நாம் தெரியணும். அது ஆரம்பத்தில் சொல்லிட்டோம். பங்கு முறைகள் என்ன சொன்னோம், 1 மகளுடைய ஸ்தானத்தில் வந்து தனியாக வந்து ஆஃப் எடுப்பாங்க, அல்லது 2 பேத்திமார் அதை விட அதிகமாக இருக்கும்போது மகளுடைய ஸ்தானத்தில் வந்து 3 ல் 2 எடுப்பாங்க. இது மகள்மார் இல்லாத போது, மகள் மகன்மார் இல்லாமல் போது. சரி இறந்தவருக்கு மகள் இருந்தால், இறந்தவருக்கு மகள் இருந்தால் அப்போ பார்க்கணும் எத்தனை மகள்னு பார்க்கணும். 1 மகளாக இருந்தால் பேத்திக்கு பங்கு உண்டு 6 ல் 1. இறந்தவருக்கு 2 மகள் அல்லது அதை விட அதிகமாக இருந்தால் பேத்திக்கு பங்கு கிடையாது. அந்த பெண் பிள்ளைகள் 3 ல் 2 பங்கு என்ன செஞ்சிருவாங்க, அவங்க எடுத்துருவாங்க. ஆனால் இந்த பேத்தியோடு சேர்ந்து ஒரு பேரனும் வருகை தந்தால் அவங்களுக்குரிய பங்கை கொடுத்து போட்டு வார பேலன்ஸ் எடுத்து என்ன செய்யணும், பேரனுக்கு 2 மடங்கும் பேத்திக்கு 1 மடங்கும் என்ன செய்யணும் வழங்கப்பட வேண்டும். இதுதான் பேத்திக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய வாரிசுரிமை சட்டம். இதை நாங்கள் மீண்டும் பல முறைகள் போட்டு கேட்டால் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும்,
இந்த சட்டத்தினுடைய தெளிவு எங்களுக்கு கிடைக்கும். நாம் படித்தவற்றிலிருந்து பாடம் பெற்ற மக்களாக அல்லாஹ் எங்களுக்கு பாக்கியம் அளிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு வஸல்லம பாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.